கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு பெயர் போன சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏன், எப்போது தொடங்கியது இந்த பிரச்சனை பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகள்கள் சாந்தி, தேன்மொழி இருவரும் தங்களது சகோதரர்களான நடிகர்கள் பிரபு, ராம்குமார் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கியுள்ளனர். தங்களது தந்தை சம்பாதித்த சொத்தில் நியாயமாக தங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பிரித்து தரப்படவில்லை என நீதிமன்றத்தை நாடியுள்ள இவர்கள் சிவாஜி எழுதி வைத்ததாக சொல்லப்படும் உயில் மோசடியானது என்றும் கூறியிருக்கிறார்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கூட்டு குடும்பம் என்றால் அதற்கு சிறந்த உதாரணமாக இருந்தது சிவாஜி குடும்பம்தான். சென்னை டி நகர் தெற்கு போக்ஸ் சாலையில் வீற்றிருக்கும் அன்னை இல்லத்தில் சிவாஜி மட்டுமில்லாது அவருடைய சகோதரர்கள் தங்கவேலு, சண்முகம் குடும்பமும் மற்றும் தங்கை பத்மாவதி குடும்பமும் ஒரு காலத்தில் ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். வீட்டின் தரைத்தளத்தில் இருக்கும் டைனிங் ஹாலில் அனைவருமே ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சிவாஜியின் மகள் சாந்தி திருமணமாகி சென்ற பிறகும் கூட ஞாயிற்றுக்கிழமை என்றால் அன்னை இல்லத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். விதவிதமான அசைவ உணவுகள் பரிமாறப்படும். ஓட்டுநர்கள், வீட்டை சுத்தம் செய்பவர்கள், சமையல்காரர்கள் என சுமார் 30 ஊழியர்கள் இந்த வீட்டிலேயே தங்கியிருந்து வேலை பார்த்த காலமும் உண்டு. இத்தகைய சிறப்புகளை பெற்ற அன்னை இல்லத்தில் எப்போது தொடங்கியது இந்த பிரச்சனை? சிவாஜி குடும்பத்தினருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சொன்ன விஷயம். சிவாஜி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்திலிருந்து பொண்ணு இல்ல பையன் எடுக்கிற வழக்கம் இருந்தது. உதாரணத்துக்கு சிவாஜியின் மனைவி கமலம்மாவும் சிவாஜியின் தம்பி சண்முகத்தின் மனைவி அலமேலுவும் அக்கா தங்கைகள் தான். சிவாஜியின் இன்னொரு சகோதரரான தங்கவேலுவின் மனைவி மட்டும் வேறொரு குடும்பம். இதனால் இயல்பாகவே சிவாஜி மற்றும் சண்முகம் குடும்பத்திடையில் நல்ல நெருக்கம் உண்டு. தங்கவேலுவின் குடும்பம் கொஞ்சம் தள்ளியே இருந்தது. அதே மாதிரி சிவாஜியின் மகள்கள் இரண்டு பேருமே அண்ணன் தம்பியை தான் கல்யாணம் செய்து கொண்டார்கள். சாந்தியின் கணவர் நாராயணசாமியும் தேன்மொழியின் கணவர் கோவிந்தராஜனும் சகோதரர்கள். சிவாஜியின் சகோதரி பத்மாவதியின் கணவர் வேணுகோபால் சிவாஜிக்கு மாப்பிள்ளை முறை என்பதால் சினிமா வட்டாரமே அவரை மாப்பிள்ளை என்றுதான் அழைக்கும். அவர்தான் சாந்தி தியேட்டர் நிர்வாகத்தை கவனித்து வந்தார். சிவாஜி உயிருடன் இருந்தவரை உறவுகளுக்குள் சின்ன சின்ன பிரச்சனை எழுந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து சென்றார். அவரது சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டிருந்தனர். சிவாஜியின் மறைவுக்கு பிறகு சில ஆண்டுகள் இந்த குடும்பங்கள் பிரச்சனையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவரவர் பாட்டுக்கு இருந்தார்கள். ஆனால் சிவாஜியின் இரண்டு மகள்களுமே பிறந்த வீட்டின் பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிச் செல்வதை உணர்ந்திருக்கிறார்கள். சிவாஜியின் தம்பி சண்முகத்தின் குடும்பமும் ராம்குமார், பிரபு குடும்பத்துடன் சேர்ந்து இன்றைக்கும் அன்னை இல்லத்தில் தான் இருக்கிறார்கள். பிரச்சனை எங்கு எழுந்ததென்றால் சிவாஜியின் சில சொத்துக்களை விற்று சில சொத்துக்களை கைமாற்றியது போன்ற நிகழ்வுகளின் போதுதான். முதலில் ராயப்பேட்டையில் இருந்த சிவாஜி பிலிம்ஸ் ஆபீஸ் இன்னொருத்தருக்கு கைமாற்றப்பட்டது. தஞ்சாவூர் பக்கம் சிவாஜி குடும்பத்திற்கு இருந்த சில சொத்துக்கள் விற்கப்பட்டன. இந்த சொத்துக்கள் விற்கப்பட்ட விவரங்கள் எதுவுமே தங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று சாந்தி மற்றும் தேன்மொழிக்கு வருத்தம். நிறைய நகைகள் போட்டு இவர்களது திருமணங்களை சிவாஜி நடத்தியிருந்தாலும் அப்பா சம்பாதித்ததை அவருக்கு பிறகு எதிர்பார்க்கிற பிள்ளைகளின் இயல்பான மனோநிலைதான் இவர்களுக்கும் உண்டு. அதை குறை கூற முடியாது. பிரபு மற்றும் ராம்குமாரை விட அவர்களது சித்தப்பா சண்முகத்தின் குடும்பத்தாரிடமிருந்து ரொம்பவே விலகத் தொடங்கினார்கள் சாந்தியும் தேன்மொழியும். சண்முகத்தின் பேரன் சமீபத்தில் ஒரு வட இந்திய பெண்ணை திருமணம் செய்தார். டெல்லியில் நடந்த அந்த கல்யாணத்திற்கு சாந்தி மற்றும் தேன்மொழி குடும்பத்தாரை அழைக்கவில்லை. இதற்கிடையில் சொந்தம் விட்டு போக கூடாது என்று பிரபு தன் மகள் ஐஸ்வர்யாவை தேன்மொழியின் மகன் குணலுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவிதமாக அந்த இருவருமே விவாகரத்து செய்து விட்டார்கள். சொத்து தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை அனலாக கொதித்து கொண்டிருக்க நிலையில் இந்த விவாகரத்தும் சேர்ந்துவிட அதற்கு பிறகுதான் கோர்ட் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். சென்னை கோபாலபுரத்தில் சாந்தி மற்றும் தேன்மொழி அருகருகே வசித்து வரும் அந்த வீடு கூட சிவாஜியின் மனைவி கமலாம்மாள் பெயரில் தான் இருந்தது. ஆனால் ராம்குமார் மற்றும் பிரபு அந்த வீட்டையும் தங்களுடைய பெயர்களுக்கு மாற்றிக்கொண்டதாக சொல்கிறது சாந்தி மற்றும் தேன்மொழியின் தரப்பு.